வெல்கம் டு டிடிஸ் எம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்குழம்பு. எப்படி 5 மினிட்ஸில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கசகசா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து புரிய விட்டுறணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். இது ரெண்டையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலையை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி 2 மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இதை பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு கொஞ்சம் வாட போகவும் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். மசாலா போட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும், ஏன்னா தீஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கி விடணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு ஹாஃப் டம்ளருக்கு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டு 1-5 நிமிஷம். அப்போ தான் குழம்புல உள்ள பச்சை வாடை போகும். நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விதையில் சேர்த்துடணும். இந்த தேங்காய் விதையில் சீரகம், சோம்பு, கசாசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிடணும். எண்ணெய் நல்லா குழம்புல பிரிஞ்சு வரவும் இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கணும். நான் வந்து 5 முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் நல்லா குழம்பை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.